கனவுகள் நோக்கி செல்லும் அனைத்து ஸ்டார்களுக்கும் எனது இன்ப வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டார் என்கிற படம். நம்ம கவின் அவர்கள் நடிப்பில், இளன் அவர்கள் இயக்கத்தில், யுவன் சங்கர் அவர்கள் இசையில் வந்திருக்கிற இந்த படம். இந்த படத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஹைப் வந்தது காரணமே இந்த படத்தை ட்ரெய்லர் கட்டான். அதுக்கு முன்னாடி கோலிவுட்ல வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் நிகரா ஒரு படம் எதுவுமே இந்த வருஷத்துக்கு வராததுனால, ஒரு ட்ரை ஸ்பெல் ஆஃப் பாக்ஸ் ஆபீஸ் சீரீஸா இருந்ததுனால இந்த படத்துக்கு மக்கள் மேல உண்டான ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்த பிறகு ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர், ஒரு விஐபியோ இல்லாட்டி யாரடி ரிமோகினி டைப்ல பாய் நெக்ஸ்ட் டோர், அதாவது கனவுகள் நோக்கி செல்லும் ஒரு இளைஞனின் கதையா தான் இந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு இது ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா இருக்கிறதுனால இந்த படத்தை மேல உண்டான ஆர்வங்கள் நிறைய பேர் ஜாஸ்தியாச்சு. அந்த ஆர்வம் தாண்டி இந்த படம் அந்த நம்மளோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு வேற கதைகள். அண்ட் நவ லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? ஸ்டார், இந்த படத்தோட கதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெயிலர் பார்த்தாலே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும் எதை நோக்கி இந்த கதை போகுதுன்னு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் கோர்வையா அந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஐ மீன் ஒரு பேசிக் பிளாட் என்ன தான், கவின் அவர்கள் சின்ன வயசுல தான் ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஒரு மிகப்பெரிய கடவுள் இருக்கிற ஒரு இளைஞன். அவருக்கு பக்கத்தில் நடக்கிறது அவங்க அப்பா லால் கேட்டர் நினைச்சிருக்காரு, அவரு போட்டோகிராஃபர். அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்ல அந்த குடும்பத்துக்கே வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியலி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பண ரீதியா அவங்க வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு துட்டு பாட்டி இல்லை. ஸோ அப்படிங்கிற போது எப்படி அதையும் மீறி அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ் தாண்டி எப்படி கவின் அவர்கள் ஸ்டார் ஆனாரா இல்லையா, இல்ல அவர் வாழ்க்கையில் வேற என்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறது அந்த படத்தோட சீரிஸ் ஆஃப் ஸ்டோரி. ஏன்னா அந்த படத்துல அது மட்டும் கதை இல்ல, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தின சில கதைகளும் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டார் படத்தோட ஸ்டார் கவின் அவர்கிட்ட நம்ம பாசிட்டிவ் ஆரம்பிக்கலாம். என்ன நடிகருங்க அந்த ஆளு, லைக் ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு மூவி ஒரு நல்ல ஒரு லீப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்த்துட்டே வரலாம். இந்த படத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு வேரியேஷன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் காட்டுறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், ஏமாற்றமா இருக்கட்டும், அப்புறமே நாசிஸ்டிக்கா இருக்கட்டும், ஸோ அப்புறமே வந்துட்டு கொஞ்சம் மனித நேயம் இல்லாத ஒரு கேரக்டரா கூட இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா விதமான இமோஷன்ஸை வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு நின்றுருக்காரு. லைக் இஸ் லைக் தவிர்க்க முடியாத ஸ்டாரா வருவாருங்கிறது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அடுத்தது யாரு கேட்டா அந்த படத்தோட நடிகர் தூணா இருந்த நம்ம லால் அவர்கள். அமீன் தமிழ் படத்துல அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் செம்மையா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கவின் அவர்கள் அம்மாவை நடிச்ச அந்த ஒரு ஆன்டியா இருக்கட்டும், பேர் வந்துட்டு கீதா சம்திங் மிஸ்டேக். அடுத்தது யார் போனா இந்த லொல்லு சபா மாறன் அவர்கள். அதுக்கப்புறமே கவினுக்கு வந்த ஃப்ரெண்ட் ரோல் அவரும் நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சம் டோபி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ரிச்சாவும் இருக்கு. சேம் இந்த படத்துக்கு கூட அந்த டொனாலிட்டி அழகா செட் பண்ணிச்சது யார் பண்ணியிருந்தாரு, மிஸ்டர் எலீல் அவர்கள் பண்ணியிருந்தாரு, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் எதுனா அந்த படத்துல லாங் ஷார்ட்ஸ் அந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லாங் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் கடைசி கிளைமேக்ஸ் நெருங்கிட்ட ஒரு லாங் ஷார்ட் இருக்கும், அது வந்துட்டு ஒரு கிமிக்கா இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்து வச்சுட்டு கூட சொல்லலாம். அண்ட் பர்சனலாக இந்த பாசிட்டிவ் பற்றி நான் பேசி ஆகணும். என்னதுன்னா அந்த படத்தில் வந்து ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதாவது சொல்லப்போனால் சில விஷயம் உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி தரும். அதான் இனிமேல் படத்துக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே போதும் பாதி சக்ஸஸ், ஐ மீன் இந்த படத்துக்கு முக்காவசி சக்ஸஸே அதால் தான் வரப்போகுது. ஸோ அடுத்த பாசிட்டிவ் யாருன்னா இந்த படத்தோட டேரக்டர் அவர்கள் மிஸ்டர் எலன். ஏன்னா பியார் பிரேமா காதல் படம் முடிஞ்ச பிறகு அந்த சக்ஸஸ் முடிஞ்ச பிறகு அவர் இனிமேல் டைப் எல்லாம் படம் பண்ணியிருக்கலாம், ஒரு மசாலா படம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இனிமேல் ஒரு ஹெவி ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும், அதை அழகாக ஃபுல் பண்ணியிருந்தாரு. இது பாதி கிணறே தாண்டினா கூட சொல்லலாம். ஏன்னா இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் பிசு தட்டாலே வந்துட்டு கழுவி ஊத்திடுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் தைரியமாக முன்னெடுத்து வந்து இந்த கதை எழுதிருக்காரு சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஸோ பிக் கோடஸ் டு ஹிம். நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு விஷயம், ஐ மீன் லைக் நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம், இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. யுவன் அவர்கள் பாஸ்ட் ஃபியூ டேஸாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க விசில் போடு பாட்டு. ஆனால் அந்த விசில் போடு பாட்டு மறக்கிற அளவுக்கு இந்த படத்தில் விசில் வர்த்தியான சாங்ஸ் கொடுத்துருக்காரு, விசில் வர்த்தி சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் முந்தைய படத்தில் வந்து ஒரு பாடலில் இந்த படத்தில் மொண்டாச்சோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா அந்த பாட்டு வந்துறப்போ ஒட்டுமொத்த தியேட்டரை கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். லைக் இந்த படத்தை அவர் ஷேடோ ஹீரோவாகவே நடிச்சிருக்காரு யுவன் அவர்கள். ஏன்னா ரொம்ப நல்லா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோல்சமான ஒரு ஆல்பம் யுவன் கிட்ட பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யும் சொல்லல, நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு சிறு குறைகளாக பட்ட சில விஷயங்கள் நான் பேசணும் ஆசைப்படுறது. நந்திரா முதல் குறை நான் பட்டேன்னா அந்த படத்தோட ஹீரோயின்ஸ். ஐ மீன் எல்லன் வந்துட்டு முந்தைய படமான பியார் பிரேமா காதலில் ரைசா நடித்த ரோல் வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுது. ஹரிஷ் கல்யாண் ரோல் விட அவங்க ரோல் தான் பரவலாக பேசப்பட்டது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு பெண் கதாபாத்திரம். ஸோ அந்தமாரி அழுத்தமான பெண் கதாபாத்திரம் இந்த படத்தில் இருந்திருக்க வேண்டியது. ஐ மீன் நிறையா பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வேரியேஷன் ஆஃப் இமோஷன்ஸை காட்ட வேண்டிய ஹீரோயின்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. ஆனால் ஸ்கோப் வந்துட்டு அவருக்கு தவறு விட்டாரோங்கிறது
கருத்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு ஹீரோயின் நம்ம சப்ளா இருந்தாங்க, ஒரு ஹீரோயின் ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க. பட் இருந்தாலும் எதுவுமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா இல்லாம எல்லாமே கூடும் குறையுமா இருந்தாலும் எனக்கு அது ஒரு நெகட்டிவா பட்டுச்சு. ஸோ அடுத்த நெகட்டிவ் எதுவா பாக்குறேன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. என்னதுன்னா சில எமோஷன்ஸ் காட்சிகள் டு அடுத்த காட்சிகளுக்கு வந்துட்டு ஒரு ஜம்ப் நான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு டைம் டு டைம் காட டிராவல் பண்றதுனால சில ஜம்ப் உள்ள இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் ஜம்ப்னு சொல்றேன்னா, உதாரணத்துக்கு ஒரு சோகமான காட்சி வருது வச்சுக்கோங்களேன், ஒரு இமோஷனல் காட்சி, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சந்தோஷமான காட்சி, லைக் வந்துட்டு அது அந்த மூடு வந்துட்டு ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணாம டக்கு டக்குனு மூடு மாறுறதுனால நம்மளாம் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்க்க முடியலையோங்கிறது தனிப்பட்ட கருத்து. இஸ் ஒன்னி மாதிரி தனிப்பட்ட கருத்து தான். ஸோ அடுத்த நெகட்டிவ் நான் எது பார்க்குறேன்னா, இது படத்துக்கு உள்ள இல்லை படத்துக்கு வெளியே என்ன சென்சர் போர்டு பற்றி தான் பேசணும் ஆசைப்பட்றேன். என்னையா சென்சர் போர்டு பிரச்சனை, சும்மா சும்மா உண்டான சீனுக்கு ஐ மீன் லைக் ஒரு பயங்கரமான சீன் நடந்து வச்சுக்கோங்களேன், அதில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நாலு நிமிஷம் உள்ள சீனை மூன்றரை நிமிஷத்துலேயும் முடிச்சா அந்த பாதி செகண்ட் என்ன ஆச்சுங்கிறது நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ கட்டு படத்தில் இருக்கு, ஆனால் அந்த கட்டெல்லாம் அவசியமாக எனக்கும் தெரியல. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பாங்கன்னு கேட்டேன், நான் நடிச்சு காட்டுறேன்டா, இந்த மூஞ்சை நீங்கள் பார்ப்பீங்கடா. ஆனால் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே தாண்டி இந்த படம் உங்களுக்கு பேச வைக்கும். நான் முந்தைய சொன்ன மாதிரி தான் இது லைஃப் ஜேர்னி பற்றின கதை. ஸோ அப்படிங்க லைஃப் ஜேர்னி பற்றின கதைங்கிறப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையிலும் ஒரு விதமான ஒரு விஷயம் படத்துக்கு எப்போதுமே தீனி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ வி கேன் ரிலேட் அவர் செல்ஸ் டு தி ஸ்டோரி. பட் வந்துட்டு இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம், பட் தி திங் இஸ் இட்ஸ் அ பர்ஃபெக்ட்லி வாட்சபிள், இட்ஸ் அ சாலிட் ட்ராமா என்டர்டெயின் கூட சொல்லலாம். இட்ஸ் அ வெரி குட் என்டர்டெயினர். ஒரு எண்டு கார்டுக்கு வந்துட்டோம், இதில் மொதல் சொன்ன மாதிரி தான் ப்ளீஸ் சென்சர் போர்ட் கொஞ்சம் நியாயமாக படத்தை கட் பண்ணுங்க, ரொம்ப அநியாயமாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக அடிபடுது. ஸோ இதோட என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு கசமுசா காதலன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற கதை சேனல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா முந்தைய மூணு வீடியோஸ்க்கு நீங்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ கீப் சப்போர்டிங் அஸ் அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு வேற கதைகள் அண்ட் மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் சோஷியல் மீடியா பேஜஸ். தொடர் விடைபெறுகிறேன். நான் கசமுசா காதலன். எல்லாரும் ஸ்டார், எப்போதுமே ஸ்டார். டேக் கேர், பாய், ஸ்வாகத், நமஸ்கார்.